லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரேஷன் ரெயின் ஈக்குவட்டர் ரெயின் இதெல்லாம் பார்த்திங்க. ஸோ ஒரு ரவுண்ட் ஆக்சிலரேஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், அதே ஈக்குவட்டரேஷன் ரெயின் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு முடிஞ்சது. அடுத்து டாக் ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தா, இது ஒரு கொஷின் கேட்பாங்க, அதிகமாக கேட்பாங்க, முக்கியமான கொஷின். ஸோ ஒரு டார்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனத்தில் படிச்சிட்டோம். டார்க் அங்கே கப்பிள் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் ஃபோர்ஸ் தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு சீரான காந்தபுரம் ரைட்டாக யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு போய் நம்ம வைக்கும்போது அதில் எவ்வளோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதாவது அதில் எவ்வளோ கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக இட் இஸ் கன்சிடர் எ மேக்னெட் ஆஃப் லென்த் 2N. ஓகே, அதோட 2N அப்படிங்கிற லென்த் இருக்கக்கூடிய மேக்னெட் எடுத்துட்டேன். அதோடைய ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய QM அப்படிங்கிறது அதோடைய ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த். எங்கே வச்சாச்சு, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஷோன் இடத்துக்கு படுத்துருக்க மாதிரி வச்சாச்சு. ஓகே, ஒவ்வொரு போதுமே நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எவ்வளோ ஃபோர்ஸு? QMB அப்படிங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, எங்கள் டயக்ராமில் பாருங்கள். ஓகே, டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அதில் கொண்டு போய் நம்ம ஒரு மேக்னெட் வச்சிட்டோம், NS அப்படிங்கிற மேக்னெட் வச்சிட்டோம். வைக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குங்க கொண்டு போய் ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குங்க கொண்டு போய் ஒரு நார்த் போகும் ஒரு சவுத்தையும் நம்ம வச்சா அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் படித்தோம். B ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, F டிவைடட் பை QM அப்படின்னு படிச்சிங்க. அப்போ F வேணும்னா என்னது, QM இன்ட்டு என்னது B வருமா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா QMB அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன் இருக்கோ அதே டைரெக்ஷனில் எனக்கு QMB அப்படிங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எங்கே இது என்ன ஃபோர்ஸ்? நமக்கு நார்த்துங்க. இங்கே சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன்னா நார்த் வந்து சவுத் அட்ராக்ட் பண்ணும், நார்த் வந்து நார்த் ரிப்பீட் பண்ணும். ஸோ இந்த சவுத் அட்ராக்ட் பண்ணும், அதே டைரெக்ஷன் இப்படி தான் போகும். இங்கே சவுத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே QMB தான், பட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறனால என்ன செய்யணும், மைனஸ் QMB அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னது, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்ஃபோர் த நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த டார்க் எக்ஸ்பெக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக்ஸ் 0. ஏன்னா ஒன்று ப்ளஸ் இருக்குது, இன்னொன்று என்னது மைனஸ் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னு. நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ஏன்னா ஃபோர்ஸே கிடையாது, அதனால் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் கிடைக்காது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் சேர்ந்து நமக்கு என்ன செய்யும், ஒரு கப்பு கிரியேட் பண்ணும். கப்பு மீன்ஸ் என்னது, ஒரு டார்க்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்களா. அந்த டார்க்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நார்த் போல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சவுத் போல் என்னென்னு பார்த்தாச்சு. ஆனால் இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம், F&FS ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ என்ன என்னது கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த டைபோல் நமக்கு என்னது, த நெட் ஃபோர்ஸ் த இம்ப்ளைஸ் தட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் இஸ் 0. ஸோ ஒரு டைபோல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்னது, 0 ஆகுது. அதனால் அந்த கப்பு நமக்கு என்ன செய்யும் கேட்டிங்கன்னா மேக்னெட்டு காக்வைஸ் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இது எப்படி சார் கேட்டிங்கன்னா நமக்கே புரியும், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைடு ஆப்போசிட்டுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணும், இப்படி பிடிச்சிருக்கும், இந்த ஃபோர்ஸ் வந்து இது இப்படி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டைபோல் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி காக் கேஸ்ங்க, எனது நமக்கு இப்படி காக் கேஸ்ங்க, அப்படியே இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபோர்ஸ் அதில் 0 ஆகிடுச்சுனால கப்பு வந்து எனக்கு என்ன செய்யுது, டென்ஸ் டு ரொட்டேட் த பார் மேக்னெட் இன் த காக் கேஸ் டைரெக்ஷன். ஓகே, புரியுதா? அப்போது மூமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோமா. டார்க்குடைய ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம். டார்க்குடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்தது தான் ஃபஸ்ட் கவனத்தில் படிச்சிட்டோம். டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சுப்பீங்க. ஓகே, ஃபோர்ஸ் வந்து QM இன்ட்டு பி ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தாச்சும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ON, இன்னொரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து OS. இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் ON OS அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சைன் தீட்டா சீக்வல் என்னது, ஆப்போசிட் சைடோட பை ஹைபோடென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நான் இங்கே ஓன் எடுத்துட்டேன். இப்போ தீட்டா இங்கே இருக்குது, இதுதான் எனக்கு ஆப்போசிட் சைடு ON. ஓகே, இப்போ இது என்ன சொன்னேன், இது ஹைபோடென்ஸ் என்னது NS. அப்போ ஹைபோடென்ஸ் என்னது 2L அப்படின்னு, ரென்த் ஆஃப் த பார் மேக்னெட்டு. அப்போது ON டோட பை 2L. நமக்கு என்ன வேணும், ON வேணும். அப்போ 2L இன்ட்டு சைன் தீட்டா என்ன ஆகிடும், 2L சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ ON கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆனால் புக்கு எப்படி செஞ்சிட்டோன்னா ON OS ரெண்டுமே ரெண்டு வந்து, அதாவது ON அப்படிங்கிறது அவன் ஓ வந்து இந்த மிட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டான். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு எங்க, இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு என்னது எங்க. ஓகே, அப்போது ON OS ரெண்டுமே எங் அப்படின்னும், QMB ஈக்குவல் தான், பட் டைரெக்ஷன் தான் ஆப்போசிட் இருக்கனாக ரெண்டையும் நம்ம என்னது ஈக்குவலான ஃபோர்ஸ் இருக்கனாக நம்ம QMBன்னு எடுத்துக்கலாம், மைனஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே பாருங்கள். இந்த டைம் ON வந்து என்னென்ன மாற்றிட்டான், எங்கே மாற்றிட்டான்,
QMB இந்த சைன் தீட்டா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் 2 போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது புக் எப்படி போட்டால் எங் அப்படின்னு சொல்லி பாதியாக கன்சிடர் பண்ணி சொல்லிட்டான். அப்போ ஓஎன் என்ன வரும், எல் சைன் தீட்டா. அப்போ ஓஎஸ்ஸும் நமக்கு என்ன வரும், அதே எல் சைன் தீட்டா. ஓகே புரிஞ்சுதா? அவங்க புக்கை வந்து எப்படி செஞ்சுட்டாங்க, இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் எடுத்துகிட்டு எல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 2 போட்டது உங்களுக்கு புரியணுங்கிறத சொன்னேன். அப்போ எங்கிட்டு பி கியூபிஎம் சைன் தீட்டா ப்ளஸ் எங் அண்டு கியூஎம் பி சைன் தீட்டா. ஸோ பி சைன் தீட்டா பி சைன் தீட்டா ரெண்டு காமனாக இருக்குது, எங் ரெண்டுமே இருக்கனால டூ எங் இன்ட்டு என்னது கியூஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டூ எங்கும் கியூஎம் நம்ம எப்படி மாற்றோம்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் டைப்போ மூமெண்ட் அப்படின்னு மாற்றுவீங்களா, பீனு மாற்றிக்கலாமா? அப்போ பிஎம் இன்ட்டு எனது பி சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் எனக்கு அங்கே கிடைக்கக்கூடிய டார்க்கோடைய குவான்டிட்டி. ஓகே, அப்போ எவ்வளோ டார்க் கிடைக்குது, கியூ டவ் இஸ் ஈக்குவல் பி கியூஎம் பிஎம் பி சைன் தீட்டா அப்படிங்கிற டார்க் கிடைக்கும். அதை வெக்டர் நோட்டேஷன் போட்டால் இங்கே சைன் தீட்டா வந்திருக்கு, அதனால் கிராஸ் ப்ராடக்ட் போடுவீங்க. அப்போ பிஎம் கிராஸ் என்னது பி வெக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், அதிகமாக கேட்பாங்க, நாங்கள் தரமாக மனப்பாடம் பண்ணுங்கள் இந்த டயக்ராமோட.